இந்த செய்தி வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து சற்று பொறாமை கொள்ளக்கூட ஒரு செய்தியாக இருக்கும். இருந்தாலும் உலகத்தில் வசிக்கும் மனைவிமார்களின் மீது ரோஷப்படும் வானில் உள்ள ஹூர்லீன்கள். அதாவது எப்போதும் பெண்கள் வந்து கணவன்மார்களை குறை சொல்வது ஒரு புறம் இருக்க, கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறும் சில பெண்கள் மறுபுறம் இருக்கத்தான் செய்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்களில் வந்து ஆண்கள் ஒழுக்கம் தவற அந்த பெண்களே காரணமாக இருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு தன் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பூர்த்தி செய்வதற்காக காலையிலிருந்து மாலை வரை கடுமையான உழைப்பையும் மன உளைச்சலையும் ஒரு ஆண் வந்து முன்னோக்குறான். மாலையில் வீடு திரும்பும்பொழுது தனது மனைவியை சொர்க்கத்தின் ஹூர்லீன்களாகத்தான் பார்க்கிறார். ஆனால் அவளிடம் இருந்து எதிர்வினைகள் கடுமையாக இருக்குது. வீட்டு வாசப்படியில் காலை வச்சவுடனே எங்கே நான் சொன்னதை இன்னும் வாங்கிட்டு வரலான்றது, இல்லாத அன்னைக்கு மாமி மருமகள் சண்டையில் என்ன இருக்குதோ அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறது, சண்டை படுத்து உங்கள் அம்மா பார்த்தீங்களா அப்படி செய்தாகன்ற போல பல விஷயங்கள். சிரித்த முகத்துடன் தன்னை அலங்கரித்து கணவனை வரவேற்க தவறும் எத்தனையோ பெண்கள் உள்ளே நுழையும் கணவனுக்கு ஒரு மிடர் தண்ணி கூட கொடுப்பது கிடையாது. நபிமொழிகளில் நிறைந்திருக்கும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பில் பேசினால் பேசிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பெண்கள் அதிகமாக நரகம் போவதின் காரணம் தனது கணவன்மார்களுக்கு மாறு செய்வதனால் என்று நபிமொழிகளையும் நாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண் தன் கணவனால் அழைக்கப்பட்டு தனது ஹலாலான விருப்பத்தை அந்த பெண் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் மலக்குமார்கள் சாபம் இடுகிறார்கள் அந்த பெண்ணை என்பதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். மலக்குகளின் சாபம் என்பது வானிலிருந்து இறங்கும் ஒரு வகையான ஆபத்து என்பது பலர் உணர்வதில்லை. ரொம்ப அலட்சியம் காட்டுவது கணவனுடைய விஷயத்தில். அது சில சமயம் உடலை வருத்தக்கூடிய நோயாகவும் இருக்கலாம், மனதை உருக்கக்கூடிய கவலையாகவும் இருக்கலாம் என்பதை பெண்கள் தயவுசெய்து மறந்து விட வேண்டாம். ஒரு ஆண் நேர்மையை இழப்பதில் மனைவிக்கும் பங்கு உண்டு. வீணான ஆடம்பர செலவுகளினால் ஆண்களை ஹராமான வருமானத்திற்கும் சில பெண்கள் தள்ளிவிடுகிறார்கள். காசு வந்தால் போதும், எப்படி சம்பாரிச்சா ஒரு எண்ணம் என்பது பலர் அலட்சியப்போக்கில் இருக்கிறாங்க. ஆனால் பர்க்கத்து இருக்காது அதில். நாம் இந்த கருத்தை பெண்களின் மனம் கஷ்டப்படுவதற்காக வேண்டி இதை சொல்லலை. சாலிகான எத்தனையோ பெண்கள் இருக்கிற நிலையில் ஒரு சிலர் செய்யும் தவறால் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. மனைவிகளால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்களுக்கு ஒரு அற்புதமான நபிமொழி, ஆண்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நபிமொழி தாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் கூறியதாக சொல்கிறாங்க, உலகில் ஒரு மனைவி தனது கணவருக்கு நோவினை செய்யும் பொழுது அவருடைய ஹூருல் ஈன்கள் மனைவிகள் கூறுவார்கள். ஒரு மனைவி வந்து திட்டுறா, அவர் கணவனை திட்டுறா, ஏசுறா, மனசை கஷ்டப்படுத்தமே நடந்துக்கிறா. அப்போது அவருடைய ஹூரில் ஈன்கள், அந்த அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஹூரில் ஈன்கள் சொல்வார்களாம், அவனை நோய்வினை செய்யாதே, அல்லாஹ் உன்னை அழித்து விடுவானாக. அவர் உன்னிடத்தில் விருந்தாளியாக வருகை தந்திருக்கிறார். வெகு விரைவில் உன்னை விட்டு பிரிந்து எங்களிடம் வருவார் என்று அந்த ஹூர்லீன்கள் சொல்வார்களாம். ஏசாதடி, திட்டாதடி என்று சொல்வார்களாம். திருமீதில் வரக்கூடிய 1174வது செய்தி இது ஒரு சஹிஹான செய்தி. உடனே கிடச்சிச்சா அப்பாடான்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணிடாதீங்க. சொர்க்கத்துக்குரிய கணவனாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு முயற்சி செய்யுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேற்கூறிய ஹதீஸ் படி ஊர்லீன்கள் அவ்வாறு சொல்லுவார்கள். முதலில் சொர்க்கத்துக்குரிய கணவனாக நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அப்போதுதான் மேற்கூறியபடி சொன்னபடி நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.